ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனோட ஆசைய தூண்டணும். அந்த ஆசை பேராசையா மாறினாதான் நாம சம்பாதிக்க முடியும். சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் நெட்டி பேசும் நெத்தியடி டைலாக் இது. இந்த டைலாகை தாரக மந்திரமாக கொண்டு அப்பாவி மக்களிடம் பணத்தை சுருட்டி கொண்டு கம்பி நீட்டிய ரியல் ட்ரீம்ஸ் குழுமத்தின் அதிபர் முகமது அலி இவர்தான். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மார்க்கெட் வீதியைச் சேர்ந்த இவர் காரைக்கால் நாகப்பட்டினத்தில் ரியல் ட்ரீம்ஸ் குழுமம் என்ற பெயரில் 2012 நிதி நிறுவனம் தொடங்கி நடத்தி வந்துள்ளார். குறிப்பாக மீனவ கிராமங்களை குறிவைத்து செயல்பட்ட முகமது அலி மீனவ மக்களின் நம்பிக்கையை பெற அவர்களில் வசதி படைத்த செல்வாக்குமிக்க நபர்களை நிறுவனத்தின் இயக்குநர்களாக நியமித்துள்ளார். அந்த வகையில் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 8 ரியல் ட்ரீம்ஸ் குழுமத்தின் இயக்குநர்களாக மாற, அட நம்ம ஆலை இயக்குநர்களாக இருக்கும் போது நமக்கென்ன கவலை என்ற எண்ணத்தில் இப்பகுதி மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு பணத்தை முதலீடு செய்துள்ளனர். ஓராண்டில் பணம் இரட்டிப்பு, ரியல் கார்டன் முதலீட்டு திட்டத்தில் பணம் கட்டுவோருக்கு வீட்டு மனை என பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்களை கூறி இந்த நிதி நிறுவனம் முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளது. கடலில் வலை வீசும் மக்களிடமே பேராசை எனும் மாய வலையை வீசி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டியுள்ளார் இந்த முகமது அலி. இந்த நிலையில் 2012 பணத்தை முதலீடு செய்தவர்கள் 5 கழித்து முதிர்வு தொகையை வாங்க சென்ற போது அலுவலகத்தை மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டார் முகமது அலி. இதனால் அதிர்ச்சியடைந்த முகவர்களோ நிறுவனத்தின் இயக்குநர்களிடம் முறையிட்டுள்ளனர். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தங்களுக்கு தெரிந்த பலரை முதலீடு செய்ய வைத்த முகவர்கள் பலர் முதலீட்டாளர்களின் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், வீட்டில் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கவும் சரி நாங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்ச போனோம், உழைச்சி வச்சிருந்த காசு பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தையெல்லாம் எடுத்து நகையெல்லாம் விற்று கொடுத்துருக்கோம். நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கொடுத்துருக்கோம். 90 நான் ஒரு 90 மேலே நான் பிடிச்சிருக்கேன். 20 போல் நான் கொடுத்துருக்கேன் சார். கொடுத்தும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. திரும்பி கொடுக்க கொடுக்க திரும்பி வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். இதையடுத்து வெளிப்பாளையம் போலீஸ் நிலையத்தில் ரியல் ட்ரீம்ஸ் குழுமத்தின் மீது முகவர்கள் பலர் புகார் அளித்துள்ளனர். அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட முகவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து நிதி நிறுவன அதிபர் முகமது அலி மற்றும் அதன் இயக்குநர்கள் மீது FIR பதிவு செய்துள்ளது வெளிப்பாளையம் போலீஸ். கடலோர கிராம மீனவ மக்களை குறிவைத்து 22 வரை சுருட்டிய முகமது அலி தற்போது பிரான்ஸ் நாட்டில் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 7000 மேற்பட்டவர்களிடம் மோசடியில் ஈடுபட்ட முகமது அலியை இந்தியா அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் முதலீட்டாளர்கள்.